மாவட்டம் பொள்ளாச்சி பழைய ஊராட்சிக்கு உட்பட்டது நாச்சிபாளையம். இங்கு 500 மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு செல்ல 27, 27A, 47 என 3 வழித்தடங்களில் பஸ்கள் இயக்கப்பட்டன. பள்ளி செல்வோருக்கு வசதியாக இருந்தது. கோவிட் காலத்திற்கு பிறகு பஸ்கள் நிறுத்தப்பட்டன. பள்ளி மாணவர்கள் நலன் கருதி மீண்டும் பஸ்கள் இயக்க வலியுறுத்தினர். மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்தும் பயனில்லை. இதனால் 30 மேற்பட்ட மாணவ மாணவிகள் நாச்சிபாளையத்தில் இருந்து கரட்டுப்பாளையம் சென்று அங்கிருந்து ரெட்டியாரூரில் உள்ள பள்ளிகளுக்கு செல்கின்றனர். புதர் மண்டிய பகுதி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருப்பதுடன் சிறப்பு வகுப்புகள் முடித்து வரும் மாணவர்கள் இரவில் காட்டுப்பகுதி மற்றும் சுடுகாட்டை கடந்து வர வேண்டியுள்ளது. நடந்து வர வழியில காடு ஏரி எல்லாமே இருக்கு. மாணவர்கள் தினமும் அச்சத்துடன் செல்லும் நிலையால் பெற்றோர்கள் மிகுந்த கவலையடைகின்றனர். ஊருக்கு வரும் வழியில் டாஸ்மாக் கடை இருப்பதால் அந்த பகுதியை மாணவிகள் கடக்கப்படும் பாடு சொல்லி வாழாது. இதனால் பெற்றோர் தினமும் காலையும் மாலையும் கரட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் நின்று அழைத்து வருகின்றனர். வேலைக்கு செல்லும் பெற்றோரின் நிலை மாணவிகள் வீட்டுக்கு வரும் வரை நிம்மதியற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். நாச்சிப்பாளையத்திற்கு மீண்டும் பஸ்ஸை இயக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. காலையில ரொம்ப அவதியா இருக்கு, சாப்பிட முடியறதுல கிளம்புறது இல்ல. திரும்ப வரையில ஒரு ஆள் வேணும், வந்து தான் சொல்லி போகணும். புதுக்காடு பக்கத்துல இருக்குங்க, பசங்களை தனியா இருக்கும், பெண் குழந்தைங்களா நிறைய இருக்காங்க, இருந்து போறோம். ஒரு 15 குழந்தைங்க படிக்கிறாங்க, அதனால எங்களுக்கு பஸ் வசதி தேவைங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. காட்டு வழி போற பெண்ணே கவலைப்படாதே, காட்டு புலி வழிமறிக்கும் கலங்கி நிற்காதே என்ற சினிமா பாடல் வரிகளை நினைவுபடுத்தும் வகையில் மாணவிகள் தினமும் திக் திக் பயணம் மேற்கொள்வது பரிதாபத்திற்குரியது. தேர்தல் சமயத்தில் எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எள் என்றால் எண்ணெயாக இருப்போம் என அளந்துவிடும் அரசியல்வாதிகள் மாணவர்களின் துயரில் பங்கெடுக்க முன்வரவில்லை என்பது வேதனைக்குரியது. சொல்லாததையும் செய்வோம் என கூறும் முதல்வர் ஸ்டாலின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் நலன் கருதி பஸ்கள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.